எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ்டரிக்கு சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் சேஞ்சுக்கு ஒரு பேய் கதையை பத்தி பேசுவோம். ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குளி. அதுவும் சில்லுன்னு உள்ள பேய் இது. டார்ஜிலிங் தெரியும் இல்லையா? இட்ஸ் ஆக்சுவலி ஹில் ஸ்டேஷன். வெஸ்ட் பெங்கால்ல டார்ஜிலிங்ல இருந்து 30 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போன வரக்கூடிய இடம் தான் டவுஹில். மிகவும் அழகான இடம், அதே சமயம் ஆபத்தான இடம், அண்ட் கொஞ்சம் அமானுஷ்யமான இடமும் கூட. அந்த பிளேஸ் இந்தியாஸ் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸா கன்சிடர் பண்ணப்படுது. பிகாஸ் எந்த அளவுக்கு அழகான இடமோ அந்த அளவுக்கு ஹாண்டடான இடமும் கூட. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஃபிளவர்ஸ் பார்க்கலாம், அண்ட் டீ பிளான்டேஷன் செய்யும் இடம் அது, அண்ட் ஏகப்பட்ட விசிட்டர்ஸ் டெய்லி டெய்லி அங்க வந்து போவாங்க. அந்த இடத்துல இந்த அமானுஷ்யம், இந்த பேய் எஃபெக்ட் எல்லாம் அதிகமா இருக்குன்னு அங்க உள்ளவங்களால சொல்லப்படுது. அதாவது அந்த ஹில் ஸ்டேஷன்ல இந்த ஆவி எல்லாம் நடமாடுதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த ஹில் ஸ்டேஷன்ல 100 இயர்ஸ் பழமையான ஸ்கூல் ஒன்னு இருக்கு. அந்த ஸ்கூலோட நேம் வந்து விக்டோரியா பாய்ஸ் ஹை ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல உள்ள சாலைகள்லயோ இல்ல அந்த ஸ்கூலுக்கு ஒட்டின மாதிரியோ நடந்து போனாலோ அந்த சத்தம், அந்த வினோதமான சத்தம், அந்த கால் தடம் சத்தம் எல்லாம் கேக்குதுன்னு பல பேரால சொல்லப்பட்டிருக்கு. அங்கே உள்ள சில மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாப்பா இது ஹாண்டடான பிளேஸ் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்றவங்க, அதாவது இப்படி சில பேர் சொன்னாங்கன்னா அப்படி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது செம்ம பழைய ஸ்கூலு, எப்போவோ 100 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டினது, அதனால சும்மா கிளப்பி விட்ட கதை இது, பேச்சுவார்த்தையில் சொன்ன கதை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு மற்றவங்களால சொல்லப்படுது. பட் இந்த பர்டிகுலர் இடம் அந்த சீனை மட்டுமே வச்சுக்கிட்டு கன்க்ளூஷன் பண்ண முடியாது இல்லையா. பிகாஸ் சத்தம் கேட்குதுன்னா அது என்னவா வேணாலும் இருக்கலாம், மனுஷங்க நடந்து போயிருக்கலாம், பேயை கூட நடந்து போயிருக்கலாம், ஆனா பேய்க்கு கால் இருக்காது இல்ல. சோ ஓகே, அது என்னவா வேணாலும் இருக்கலாம், பட் அந்த செவிவழி செய்திகளை மட்டுமே வச்சுக்கிட்டு அது அமானுஷ்யமான இடம்னு நாம முடிவுக்கு வர முடியாது. பிகாஸ் தேர் ஷுட் பி சம்திங் மோர் தென் தட். அதையும் தாண்டி அந்த இடத்துல வேற ஏதோ ஒன்று இருந்தால் மட்டுமே அந்த இடம் வந்து ஹாண்டிங்கான பிளேஸ்னு கன்சிடர் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இடம் அங்கே ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் அப்படிப்பட்ட அமானுஷ்யமான இடமும் அங்கே இருக்க தான் செய்யுது. அந்த டவுஹில்ல காட்டு பகுதி ஒன்று இருக்கு. காடு எல்லா இடத்துலையும் தான் இருக்க செய்யும், பட் அந்த காட்டுல காட்டுக்கு நடுவில் சாலை ஒன்று போகுது. அந்த சாலையோட நேம் வந்து டெத் ரோடு. அந்த ஹில்ஸ்ல நைட் டைம்ல அந்த சாலையில போகணும்னு கூட நினைக்க மாட்டாங்களாம். சும்மாவே காட்டுக்குள்ள போகணும்னா பயப்படுவோம், இதுல டெத்தோட நேம் வச்ச சாலையில நைட் டைம்ல போகணும்னு நினைப்போமா என்ன? பட் வாட் எவர், காடுனா அந்த காட்டுக்கு பக்கத்துல வீடுகளும் இருக்கும் இல்லையா. சோ அந்த சுத்து பக்கத்துல உள்ளவங்களால அந்த காட்டை பத்தி சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அக்கார்டிங் டு தட் பீப்புள் தே ஹவ் சீன் ஒன் பாய், ஒரு பையனை ரிப்பீட்டடா பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு ஒண்ணு தோணும், ரிப்பீட்டடா பார்த்த பையனை அதே பையன் தான் எப்படி சொல்ல முடியும்னு. இதுலதான் இந்த கதையோட ட்விஸ்டே இருக்கு. அவங்க பார்த்துதான் சொல்லப்பட்ட அந்த பையனுக்கு தலை இல்லை, அதாவது ஹெட்லெஸ். அந்த காட்டுக்குள்ள ஹெட்லெஸ் பாயை பார்த்ததா அவங்களால சொல்லப்பட்ட ஃபேமஸான விஷயம் இது. அங்க உள்ளவங்களுக்கு இந்த ஹெட்லெஸ் பாய் வந்து பாப்புலரான நேம். அப்படிப்பட்ட வினோதமான ஹெட்லெஸ் பாயை பார்த்ததா பல பேரால சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க நைட் டைம்ல சிகப்பு கண்களோட யாரையோ பார்த்ததா சில மக்கள் சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த பேரநார்மல் விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விசிட்டர்ஸ்க்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சத்தம் கேட்டதா சொல்லப்படுற இடம் வந்து அந்த பாய்ஸ் ஸ்கூல். அண்டு இந்த காட்டுக்குள்ள மக்களால பார்க்கப்பட்டதா சொல்லப்படுறது ஹெட்லெஸ் பாய். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்குன்னு தோணுதா, இல்ல ஜெனரல் ஆடியன்ஸ் போல இது ஏதாவது கிளப்பி விட்ட கதைன்னு தோணுதா, எது எப்படியோ ஆக மொத்தம் பார்க்க போனா டவுஹில் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வாண்டட் பிளேஸ் இன் இந்தியா. ஸோ இதுதான் டவுஹில் பத்தின மிஸ்டீரியஸான அமானுஷ்ய கதை. இந்த டவுஹில் பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான அமேசிங்கான வீடியோல சந்திக்கலாம். அண்டில் தென், பாய்.